Good day, dear parents. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? This is Ms. Winifred from Tinkerbell Kids Care Preschool for Kids, Thoothukudi. Parents, in the YouTube video, this video is mainly to answer a frequently asked questions. Many parents ask me a question, ma'am, what is the right age for the child to write? குழந்த எந்த வயசுல எழுதணும்? எது சரியான வயசு? There are different theories about writing parents. அதாவது இப்போ வெஸ்டர்ன் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது குழந்த 5.5 வயசு இருக்கணும் எழுதுறதுக்கு. அந்த 5.5 இயர்ஸுக்கு மேலே ஆகும்போது தான் குழந்தைங்களை அங்கே வந்து எழுத வைக்கிறாங்க. இதை தான் ப்ரொஃபஸர் பென்மேன்ஷிப், கேலிகிராஃபி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜனார்த்தன் இவங்கெல்லாம் ஸ்டேட் பண்ணியிருக்கிற தியரி இதுதான். அட் தி சைல்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 5.5 இயர்ஸ் டு ஸ்டார்ட் ரைட்டிங். பட் நம்மளோட இந்தியன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பீங் இன்சிஸ்டட் ரைட் ஃப்ரம் கிளாஸ் எல்கேஜி. இப்போ அதையும் தாண்டி சில பேரண்ட்ஸ் ப்ரீகேஜிலே குழந்தைங்க எழுதிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு 2.5 வயசு குழந்தையே எழுத வச்சிட மாட்டிங்களான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சில பேரண்ட்ஸ்கிட்ட இருக்குது. ஓகே, வெல் ரைட், நம்மளுடைய சிஸ்டம் அதை எதிர்பார்த்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அதை தானே எதிர்பார்ப்பீங்க. பட் அது கொஞ்சம் டீடியஸ் ஜாப் தான். ஏன்னா நீங்கள் குழந்தைங்களோட ஃபிங்கர் மசில் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டெண்டரான ஃபிங்கர் மசில்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கிரிப்பிங்கிற விஷயமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள அந்த ஏஜ்லேயே நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ரைட்டிங் மேலேயே ஒரு வெறுப்பு வர காரணம். அதாவது அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் வி ஃபோர்ஸ் த சைல்ட் டு ரைட் அண்ட் ஃபைனலி வாட் ஹேப்பன்ஸ், த சைல்டு டெவலப்ஸ் அண்ட் அவர்ஷன் டு வேர்ட்ஸ் ரைட்டிங் விச் இஸ் நாட் கரெக்ட் அக்கார்டிங் டு மை வியூ. பட் நம்ம சிஸ்டம் நம்ம அதை கேட்குறனால நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண தான் செய்யணும். பட் வாட் ஹேஸ் டு பி டன், ப்ரையர் ப்ராக்டிஸ் என்ன? சும்மா ஒரு குழந்தையை 3 வயசு போய் அப்படியே எழுதுன்னு நம்ம தள்ள முடியாது. தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஷுட் பி டன் பிஃபோர் தட். அதுதான் சில ஆக்டிவிட்டீஸ் தட் ஷுட் பி டன் பிஃபோர் யூ மேக் யூர் சைல்ட் டு ரைட். இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைய ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் தீஸ் ப்ரீ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பீயிங் டன். எஸ்பெஷலி ரைட்டிங்கன்னு வரப்போ இந்த ஃபிங்கர் மசில் டெவலப்மெண்ட்டுக்கான சில ஆக்டிவிட்டீஸை குழந்தைங்க கட்டாயம் பண்ணியே தீரணும். என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் கிரிப்பிங் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க அங்கே பண்ண போகிறாங்க. கிரிப்பிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன மேம்? அவங்க கைகளை கொண்டு செய்யக்கூடிய சில கேம்ஸாக இருக்கட்டும், சில ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இதை தான் நம்ம கிரிப்பிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் எங்களோட டிங்கர்பெல் கிட்ஸ் கேர் ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் அப்படியே ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருப்போம். வி மேக் ஷுவர் தட் எவ்ரி மந்த் த சைல்ட் இஸ் made to do at least 3 to 4 activities to strengthen their finger muscles. அது என்னெல்லாம்னு நீங்கள் எங்கள் பேஜை விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம். ஸோ நம்மளால் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அண்ட் எஸ்பெஷலி ப்ரீகேஜி இட்ஸ் பிகமிங் இம்பாசிபிள் இந்த கோவிட்னால. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த கிடைக்க வேண்டிய அந்த ட்ரைனிங் அந்த இது கொஞ்சம் கட் ஆகுது இல்லையா? ஸோ சம் மம்மிஸ் நீங்கள் வீட்டில் யோசிக்கலாம், வாட் கேன் ஐ டூ ஃபார் மை சைல்டுன்ட்டு. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஃபர் சம் டிப்ஸ். நீங்கள் என்னெல்லாம் வீட்டில் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார் ரைட்டிங்கு, ஸோ ஐ ஒன்லி டாக்கிங் அபவுட் ரைட்டிங், நாட் அ ஃபுல் ப்ரீகேஜி ட்ரைனிங். ஸோ ரைட்டிங் வரப்போ ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பிகின் வித் கேம்ஸ். ஸோ கேம்ஸ் வந்து என்ன மாதிரி கேம்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னா, யூ கேன் யூஸ் பில்டிங் பிளாக்ஸ். மெயின்லி அந்த கேம்ஸில் வந்து குழந்தைங்களோட ஃபிங்கர்ஸ் இன்வால்வ் ஆகணும், அப்படி அந்த மாதிரி கேம்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் பிளாக்ஸை யூஸ் பண்ணி அதை வச்சு எதாவது க்ரியேட்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லலாம். எதாவது பிக் அண்ட் ட்ராப் கேம், ஒன்றும் ஒரு 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 போலில் நிறைய மிளகை போட்டுட்டு அந்த மிளகை கூட அது பெப்பர்கார்ன்ஸ் எடுத்து கூட ஒன்றுலேருந்து இன்னொன்றில் 1 by 1 பிக் பண்ணி போட சொல்லலாம். இதே மாதிரி நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையை வச்சு அவங்கள இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகணும். அந்த மாதிரி சிம்பிள் கேம்ஸ், கிளே வந்து ஒரு ஒரு நல்ல கேம். கிளேயை வச்சு அவங்க அது வந்து அவங்க மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சப்போஸ் மேம் கிளே இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னா ஒன்றும் இல்லை, இந்த சப்பாத்தி மாவு, நீங்கள் உருட்டுற சப்பாத்தி மாவில் ஒரு உருண்டையை கையில் கொடுத்துருங்க குழந்தை கையில்.
சும்மா அது அந்த குழந்தை அதை வச்சு அது 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 வயசுக்கு ஏற்றாப்புல அது விளையாடும் இல்லையா. இந்த மெயின் திங் தட் அந்த சைல்டு ஹேஸ் டு டூ இஸ் லைக் அதை ப்ரெஸ் பண்ணி அதை இழுத்து அதை மோல்ட் பண்ணி அந்த ஃபிங்கர்ஸ் அந்த குழந்தை யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சிம்பிள் கேம்ஸ் நீங்களே வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் காசு செலவழிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பாக்ஸ் க்ரையான்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் கேம்ஸுக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டிங்கோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கலாம். மேம் கேம்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும், ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கலாம். ஸோ ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரையான்ஸ் கொடுக்குறது என்னோட நான் அட்வைஸ் பண்ணுறேன். க்ரையான்ஸ்லேயுமே நீங்கள் அது ஜம்போ க்ரையான்ஸ்னு உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, நல்லா திக் க்ரையான்ஸ் இதே மாதிரி நீங்கள் பாருங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக பெருசாக, அதாவது இது எதுக்குன்னா குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் வந்து தின்னான பொருட்களை வந்து க்ரிப் பண்ண முடியாது, கஷ்டப்படுவாங்க. பென்சில் இஸ் இந்த ஜம்போ க்ரையானை கம்பேர் பண்ணும்போது பென்சில் வந்து அதோட திக்னஸ் வந்து கம்மி. ஸோ தட்ஸ் வை வி அட்வைஸ் ஜம்போ க்ரையான்ஸ் ஸ்டார்டர்ஸுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல எடுத்தோடனே ஒரு பெரிய கலரிங் புக் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் பர்ஃபெக்டாக கலர் பண்ணுங்கள், கோடை விட்டு வெளியே வராதிங்க, ஃப்ரேம் அவுட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஃபார் ஆல் தட் த சைல்டு ஹேஸ் டு டூ இஸ் ஸ்கிரிபிள். ஸ்கிரிப்ளிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் த சைல்டு இஸ் டேக்கிங் டுவர்ட்ஸ் ரைட்டிங். முதல்ல குழந்தைங்க சும்மா ஸ்கிரிபிள் பண்ணாலே ரொம்ப போதுமானது. ஒரு பிளெயின் டிராயிங் நோட்டை வாங்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பழைய நோட் புக்ஸ் அவங்க அக்காவோடது அண்ணனோடதாக இருக்கலாம், சும்மா யூஸ் பண்ணாமல் கிடக்கிறது போன வருஷம் நோட் புக்ஸாக கூட இருக்கலாம். நான் இதை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஐ ஆஃபரிங் யூ சிம்பிள் ஈஸி டிப்ஸ். இந்த மாதிரி நோட்டை கொடுத்து சும்மா அதில் ஸ்கிரிபிள் பண்ண சொல்லுங்கள், எனி டைப் ஆஃப் ஸ்கிரிபிளிங். ஸோ அதுதான் அந்த குழந்தையோட கிரிப்பிங்க்கு ஆரம்ப கட்டமே ஸ்கிரிபிளிங் தான். ஸோ முதல்ல அவங்க நல்ல ஸ்கிரிபிளிங் பண்ண பழகட்டும், நல்ல ஸ்கிரிப். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து வாலில் ஸ்கிரிபிள் பண்ணுறதை நீங்கள் என்டர்டெயின் பண்ண வேண்டாம். பிகாஸ் அதையுமே நீங்கள் வாலில் இஃப் யூ சீ த சைல்ட் ஸ்கிரிபிளிங் ஆன் த வால், நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா நம்மளுக்கு அந்த ரோலிங் போர்டு கிடைக்குது இல்லையா கடைகளில், அந்த பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, ரோலிங் போர்டு, அந்த மாதிரி போர்டை வந்து நீங்கள் ஒரு கார்னர் ஆஃப் யுவர் ஹவுஸில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தொங்க விட்டுருங்க. அது ஒரு நல்ல பழக்கமாகவே நம்ம பழக்கலாம். வீட்டில் தொங்க விட்டு குழந்தைக்கு அதில் எழுதக்கூடிய அந்த மார்க்கரை நீ வாங்கி கொடுத்து அதில் மட்டும் ஸ்கிரிபிள் பண்ண நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம். அது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தி வில் என்ஜாய் டு ஸ்கிரிபிள் அந்த அந்த ரோலிங் போர்டில் எழுதுறது அவங்க ரொம்ப பிரியப்படுவாங்க. பிகாஸ் தே லைக் டு ஆக்ட் லைக் அடல்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த டீச்சர் மாதிரி ஸோ கெட் அ போர்ட் ஃபார் தெம். அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, நான் சொல்கிறது ரொம்ப அந்த ரோலிங் போர்டெலாம் ரொம்ப விலை கம்மி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டு ஸ்கிரிபிள் பண்ண வைக்கலாம். ஸோ ஸ்கிரிபிளிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கலரிங் புக் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் பிரிண்டர் இருந்தால் நீங்கள் இமேஜஸ் அப்பப்போ தேவைப்படுற மாதிரி சிம்பிள் இமேஜஸ் வாங்கி கொடுங்க. ரொம்ப ஹெவி டீட்டெயில்ஸ் உள்ள இமேஜஸ் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிளோ, ஒரு ஆரஞ்ச், ஒரு கைட், இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷேப் வேர் த சைல்ட் கேன் யூஸ் ஒன்லி அ சிங்கிள் கலர், ஒரு சிங்கிள் கலர், ஒரு ரேண்டம் ஸ்கிரிப்ளிங் பண்ணுற மாதிரி இமேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். அதிக டீட்டெயில் உள்ள இமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இமேஜஸ் அப்படிலாம் வேண்டாம். ஏன்னா அது மாதிரி டீட்டெயிலிங் போகணும். அந்த மாதிரி இமேஜஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்க்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். கிவ் தம் சிம்பிள் இமேஜஸ். ஒரு சொன்ன மாதிரி சிம்பிளஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் கேட்டிங்கன்னா ஒரு ஆப்பிள் இமேஜ், ஒரு ஆரஞ்ச், அது மாதிரி ஏதாவது ஒரு ஈஸி இமேஜை நீங்கள் வந்து குழந்தைக்கு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். வீட்டில் மோஸ்ட்லி புக்ஸ் இல்லை மேம்னா யூ கேன் டேக் அ ப்ரிண்ட் அவுட். மேம் புக்ஸ் இல்லை ப்ரிண்டரும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிளெயின் பேப்பரில் ஸ்கெட்ச் எடுத்து நீங்களே ஒரு ஆப்பிள் வரைஞ்சி கையில் கொடுத்துருங்க கலர் பண்ண சொல்லி. தட் இஸ் ஆல்சோ அ வெரி ஈஸி டெக்னிக். ஸோ நீங்கள் ஸோ தீஸ் ஆர் லைக் சம் கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரிப்பிங் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ வில் கோ டுவர்ட்ஸ் ரைட்டிங். ரைட்டிங்னு வரும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் மூலமாக அந்த கலரிங், ஸ்கிரிப்ளிங், த்ரெட்டிங் கூட பண்ணலாம். அந்த பீட்ஸை வந்து இந்த நூலில் கோக்குறது அது ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவிட்டினால அந்த அதுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கூட ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. அந்த இது கூட நீங்கள் குழந்தைங்களை வீட்டில் பண்ண வைக்கலாம். வீட்டில் இருக்கிற பாசி நூலெல்லாம் கொடுத்து அதை அதுக்காக பீட்ஸ் வந்து சின்ன பீட்ஸ் கொடுத்துடாதீங்க. இதுக்குன்னே குழந்தைங்களே விற்கிறாங்கனால பெரிய சைஸ் வாய்ப்பில் போடாத போட முடியாதபடி சோக் ஆகாத மாதிரி. ஸோ நீங்கள் கொடுக்குற பொருட்களும் குழந்தைங்களுக்கு வந்து டேஞ்சரஸாகவும் இருக்கக்கூடாது, அதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும். அங்கே முழுங்கிடக்கூடாது, எதுலேயுமே சோக் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பொருட்களாக பார்த்து அவங்களுக்கு விளையாட கொடுங்க, சரியா? ஸோ பேரண்ட்ஸ் இன் ஷார்ட் நான் வந்து இந்த வீடியோவில் ஐ ஹாவ் கிவன் யூ த லிஸ்ட் ஆஃப் சம் கேம்ஸ் அண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஒரு குழந்தைய எழுத வைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றத பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் டு யூ.
இது அப்ளை பண்ணுங்க வீட்ல குழந்தைங்க சும்மா இருக்க சும்மா வேஸ்டா டைம் ஸ்பென்ட் பண்ணாம அது ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லாவும் இருக்கட்டும் அந்த குழந்தைங்களுக்கு ஓகேயா டேக் கேர் பை